வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளில் அமைச்சர் கந்தசாமி திடீர் ஆய்வு. உரிமம் இன்று செயல்பட்ட பிளாஸ்டிக் தொழிற்சாலைக்கு சீல் வைப்பு. புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் கலைஞருக்கு நினைவந்தல் நிகழ்ச்சி. பல்வேறு கட்சியினர் மற்றும் இயக்கத்தினர் பங்கேற்பு. கர்ப்பிணி பெண்களுக்கு நீர் தொடர்பான விழிப்புணர்வு முகாம். ஷைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ் மாணவிகள் பயிற்சி. மரட்டாண்டு பிரத்தியங்கரா காளி ஆலயத்தில் மஞ்சள் குட அபிஷேகம். செடல் அணிந்து திரளான பக்தர்கள் பங்கேற்பு. ஷைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ் நிறுவனத்தின் மாணவிகள் கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற நீர் நோய் தொடர்பான கர்ப்பிணி பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுவை மாநிலம் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மகப்பேர் மருத்துவமனையில் பயிற்சி பெற்று வருகின்ற ஷைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ் மாணவிகள் கர்ப்ப காலங்களில் ஏற்படுகின்ற நீரிழிவு நோய் தொடர்பாக விழிப்புணர்வு முகாம் நடத்தினர். இந்த கர்ப்பகால நீரிழிவு நோய் குறித்தும் வருமுன் காப்பது, கர்ப்ப காலங்களில் நீரிழிவு நோய் ஏற்பட்டால் எப்படி தாயும் சேயும் பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்தும் விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. அந்த சமயத்தில் எப்படி தங்கள் உணவு முறையை கடைபிடிப்பது, எவற்றையெல்லாம் தவிர்ப்பது பற்றியும் விரிவாக கூறப்பட்டது. கர்ப்பிணி தாய்மார்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். இந்த முகாமை மேட்ரன் மல்லிகா, மேட்ரன் வாணி மற்றும் அங்குள்ள செவிலியர்கள் மேற்பார்வையில் நடத்தப்பட்டது. அப்பொழுது ஷைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ் நிர்வாகி தமிழ்ச்செல்வி உடன் இருந்தார்.